Hi everyone, in this video, we are going to see the simple and traditional makeup look. This video is very simple. We are going to see the makeup and the simple and hair style. And in this video, we are going to see the Sana Artifier. They are going to give a gift. So, a huge shout out to our page. Let's start the video. First, the hair is coming to my face. I'm going to adjust a clip to the clip. அடுத்து ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மேக்ல இருந்து பிங்க் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நீங்கள் மேக்கப்லாம் நான் பெருசாக போட மாட்டேன் அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ஹைலைட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே ரொம்ப கம்மியாக அந்த கிளிட்டர்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு நேச்சுரலாக அந்த ஷைன் தர மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் மேக்கில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ஒரு சாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குங்க. அது ஃப்ரீயாகவே தருவாங்க கொஞ்சம் சாம்பிள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பெரிய சைஸோ இல்லை ட்ராவல் சைஸோ கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கில் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டோவ் க்ரீம் இருக்குது, எக்ஸாக்ட் டியூப், நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி ப்ரைம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ லிப்ஸை வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் போடுறப்போ வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்க மாதிரி, அது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் பேபி லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆரஞ்ச் கரெக்டர், எல்ஏ கேர்ள் ப்ரோ கரெக்டர், அதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். நம்ம இந்த அப்ளை பண்ணுற ஆரஞ்ச் கரெக்டர் நம்ம போட போகிற ஃபவுண்டேஷனுக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்து நிறைய ஆரஞ்ச் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. நமக்கு எவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்கோ அதை கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ண போதும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆனால் வந்து நல்லா பக்காவாக வந்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் போடலைனா எப்படி ஃபவுண்டேஷன் ரொம்ப கிரேஷ் ஆகிற மாதிரி தெரியும் இல்லையா. ஆரஞ்ச் கரெக்டர் அதிகமாக போட்டோம்னா ஃபவுண்டேஷன் ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருக்க மாதிரி தெரியும். உள்ளே இருக்க ஆரஞ்ச் கரெக்டர் வெளியில் ரொம்ப நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா பக்காவாக வந்து இது வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் முன்னாடிக்கும் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டதுக்கப்புறமேட்டும் அந்த பிக்மெண்டேஷன் மட்டும்தான் கேன்சல் அவுட் ஆகியிருக்கு. பட் ஆரஞ்ச் கரெக்டர் பெருசாக வந்து வெளியில் தெரியாத மாதிரி இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். இதுக்கப்புறமேட்டு நான் கன்சீலர் வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்பாட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மேபிளின் ஃபிட்மியோட கன்சீலர், ஷேட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 40. பியூட்டி பிளெண்டர் வந்து லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கேக்கியாக இருக்க மாதிரி தெரியாது. நான் அதை பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் கன்சீலர் போடுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கன்சீலர் ஆரஞ்ச் கரெக்டர்லாம் எதுக்கு போடுறேன்னு எனக்கு புரியலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன், உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் கன்சீலரும் ஆரஞ்ச் கரெக்டரும் போட்டதுனால பிக்மெண்டேஷன் அண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து அது வந்து மறைச்சிருச்சு. அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 layers வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரைமர் அப்புறமேட்டு கன்சீலர் ஆரஞ்ச் கரெக்டர் இதெல்லாம் அப்ளை பண்ணதுனால ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் மேட்டிஃபை வந்து இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த பர்பிள்லேருந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் எடுத்துருக்கேன், ஏதோ ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு மேட்டிஃபை பண்ணுறோம். பட் ஃபுல் ஃபேஸ் வந்து நான் மேட்டிஃபை பண்ண போகிறது இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோப் க்ரீம் போட்டோம் இல்லையா, அதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஷைனிங்காக இருக்கிறதுக்காக தானே போட்டோம். இப்போ ஃபுல்லாக மேட்டிஃபை பண்ணோம்னா டோட்டலாக அது கான்ட்ரடிக்டாக இருக்கும். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் வந்து க்ரீமியாக இருக்க வேண்டாமோ அங்கெல்லாம் மட்டும் வந்து நான் மேட்டிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு நோஸ் மேலே இருக்க வேண்டாம், கண்ணுக்கிட்ட இருக்க வேண்டாம், அப்புறம் நெத்தியில் அந்த டீ ஜோனில் இருக்க வேணாம், அங்கெல்லாம் மட்டும் வந்து இது வந்து காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்னோட ஃபேவரட் வெட்டன்வெல் ஐப்ரோ வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஐப்ரோ வந்து நீ கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஃபில் பண்ணுறேன். லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து ஸ்பூலி எடுத்துக்கோங்க. ஸ்பூலி எடுத்து அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் பண்ணி விட்டால் தான் அது ப்ராப்பராக செட் ஆன மாதிரி இருக்கும். என்னோட ஃபேவரட்டான எல்ஏ கேர்ள்லேருந்து பி யோர்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலட் வந்து எடுத்திருக்கேன். இதில் உங்களோட ஸ்கின் ஷேட்க்கு எது மேட்சாக இருக்கோ அந்த கலரை வந்து பேஸ் கலராக வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை விட டார்க்கான அந்த போஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர், இந்த கலரை வந்து அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. டெபாசிட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு அதை அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி க்ரீஸ் லைனை வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என் ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி தான் போகிறேன், பிகாஸ் லிப்ஸ் வந்து நான் போல்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஷீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர், இந்த கிளிட்டரை வந்து கையில் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கையில் அப்ளை பண்ணுறது தான் ஈஸி, உங்களுக்கு நல்ல வந்து பிக்மெண்டேஷன் நிறையா வந்து கிடைக்கும். ஸோ நல்லா வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இந்த கிளிட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் பாருங்களேன், அவ்வளோக்கு நல்லா இல்லை இல்லையா. அதோட லைன்லாம் வந்து கரெக்டாக இருக்காத மாதிரி இருக்கும். இப்போ எகைன் வந்து அந்த முன்னாடி அப்ளை பண்ணோம் இல்லையா போஷ் அப்படின்னு சொல்லிட்டு கலர், அந்த கலரை வச்சு எகைன் வந்து இதோட லைனை வந்து நல்லா தெரியாத மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் வந்து நான் எப்போவுமே ஐஷோட பண்ணுறப்போ பண்ணுவேன். என்னன்னா இந்த கடைசி அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து அப்படியே நல்லா ஸ்கின்னோட ஸ்கின் தான் வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்குவேன். எனக்கு அப்போ தான் வந்து அது அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும்.
பிளெண்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த கண்ணில் வந்து காமிக்கிறது. அப்ளை பண்ணுறப்போ இப்போ கிளிட்டர் அப்ளை பண்ணிட்டோம், பட் எவ்வளோ பேச்சியாக இருக்க மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். எகெயின் இந்த இடத்துல வந்து அந்த லைனை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவுட்டர் கார்னர்லேயும் வந்து ஸ்ட்ரீக்கியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு அப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா அந்த சீம்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்து என்வைபேலேருந்து ஒரு ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் எப்படி போடுறதுன்னு டியூட்டோரியல் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் காஜலுக்கு சுகர்லேருந்து ஒரு காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்ல காஜலாக இருக்குது, நல்ல ஸ்மஜ் ஆகாமல் இருக்குது. ஒரு 3-4 hours வந்து அப்படியே நம்ம போட்ட மாதிரி வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் மஸ்காராக்கு மேபிலின்லேருந்து கலோசல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப்லாம் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமாரி என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் பேக்லேருந்து HD லிக்விட் ஃபவுண்டேஷன், இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து 4.0 சொல்லிட்டு என்னோட பர்ஃபெக்ட் மேட்ச் இந்த ஷேட், இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறதுனால ஸ்ட்ரீக்ஸ் வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் வராத மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வந்து இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு மேபிலின்லேருந்து மாஸ்டர் க்ரோம் அப்படிங்கிற ஹைலைட்டர், அண்ட் ப்ளஷ்க்கு வந்து சுகர்லேருந்து சட்டில் சமெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலட், அதுலேருந்து ஒரு ப்ளஷ் இருக்கும், அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இதுக்குதுலேயே இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்டோர் தான். எகேன் சுகர்லேருந்து இந்த கான்டோர், நான் இந்த ஷூட் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கான்டோர்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்து உங்கள் ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக நல்லா ஷார்ப்பாக வந்து என் ஜாலைன் தெரியறதுக்காக நல்லா வந்து ஷார்ப்பாக இந்த மாதிரி கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாலைன் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நான் ஃபங்க்ஷனுக்குலாம் அதெல்லாம் போட மாட்டேன், கான்டோர் பண்ண மாட்டேன், பட் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக சுகர்லேருந்து டேன் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மஜ் பீனட் லிப்ஸ்டிக், இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிக், ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஹேர் மட்டும் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே சனா ஆர்டிஃபை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின ஜுவல், இவங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து எவ்வளோ பீட்ஸ் வேணும், உங்கள் நெக்குக்கு தகுந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நிறைய பீட்ஸ் வைக்கணுமா, கம்மியாக வைக்கணுமா, 3 layers வைக்கணுமா, 2 layers வைக்கணுமா, எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ் என்ன கலர் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இந்த ஜுவல் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து நான் யசோதா அண்ட் கிருஷ்ணா போட்டிருக்க மாதிரி ஒரு ஜுவல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஜுவல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணாங்க, கையிலேயே வந்து பண்ணாங்க. ஹேண்ட்மேட் ஜுவல் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க பேஜை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்க ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேருக்கு வந்து நான் வந்து லைட்டாக வந்து பஃப் வைக்கிற மாதிரி வச்சுட்டு டபுள் பார்ட்டிஷன் ரெண்டு சைடாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்னர் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டர் எடுத்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். என்டையர் ஹேரும் எடுத்துக்கோங்க, லைட்டாக அவுட்வர்ட் ட்விஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 count பண்ணுற வரைக்கும் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அந்த கேர்ள் வந்து கொஞ்சம் செட் ஆகணும், அதுக்காக வந்து கூல் டவுன் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த கேர்ள்ஸ் வந்து விடுங்க. நீங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ் வந்து செட் ஆகிக்கும். இது லேசி கேர்ள் ட்ரிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 minutes வந்து ஹேர் வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு செயின், இது வந்து பிளாக் கலரில் இருக்க ஒரு சோக்கர். இந்த சோக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேண்ட்மேட் கையிலே வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் இருக்க பெண்டன்ட் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து கையிலே பண்ணியிருக்காங்க. அதுக்கான இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கையிலே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட ஃபினிஷிங்லாம். ஹேண்டில் பண்ணியிருக்காங்களே அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபாக அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வந்து அவங்க வந்து ரெசின் ஒர்க் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பயப்படாமல் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.